ப்ளஸ் இது வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வாரிசு அப்படிங்கிற படத்தில் கூட விஜய் இதை பற்றி பேசியிருக்கு. ஒரு நாளுக்கு 17 மில்லியன் பேசஞ்சர்ஸ் கிராஸ் பண்ணுறாங்க சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும். அப்போது இந்த மார்க்கெட்டை டேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் ஸ்டால் செட்டப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியவே இருந்துட்டு உள்ளே ஏன் ஃபுட்டு கொடுக்கும். நான் எதிர்பார்க்குறது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஃபுட் மேலே ஒரு பேஷன் இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பேஷனோட கஸ்டமர்ஸுக்கு, ட்ரெயின் அண்ட் ஜொமேட்டோ ஸ்விக்கி கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃபுட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து டெலிவரி போ. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோலார்பேட் ஒரு நல்ல மேஜரான ஒரு ரயில்வே ஜங்ஷன், அங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் கிராஸ் பண்ணுறது வந்து லஞ்ச் டைம் டின்னர் டைமில் கிராஸ் பண்ணும். ஸோ அங்கே வந்து மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் ஒரே ட்ரெயினில் வந்து ஒரு 20 ஆர்டர் கூட வர சான்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா, இப்போ ஈரோடில் மிஸ் ஆச்சுன்னா நாங்கள் கஸ்டமருக்கு உடனே ஃபோன் பண்ணி, சார் பயப்படாதீங்க, இன்னும் 30 மினிட்ஸ் திருப்பூரில் உங்களுக்கு அதே ஃபுட் வந்துடும். அவங்க சீட்டுக்கே போயிட்டு டர்க்கிஷ் ஷவர்மாவாக இருக்கட்டும், லெபனீஸ் ஷவர்மாவாக இருக்கட்டும், பெப்பர் தந்தூரி சிக்கனாக இருக்கட்டும், எது வேணாலும் கொடுக்கலாம். அவங்க என்ஜாய் பண்ணி ஒரு மல்டி குயின் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபுட் வந்து அவங்க சீட்டுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா, இதில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம், நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடணும், இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம், நம்பர்ஸ் ப்ரொவைட் ஆகும். வெல்கம் பேக் இம்ரான். பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்க பிரியாணிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருக்கீங்க. நினைக்கிற மாதிரி ஊர் இல்லைங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சப்ளை பண்ணுற ஒரு ஹோட்டலுங்க. ஸோ என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டரிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்யாண நிகழ்ச்சிகள், ஃபங்க்ஷன்லாம் சாப்பாடு போய் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கி ஜொமேட்டோட டைய வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல டைய வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்சைசி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இந்த இந்தியன் ரயில்வே வந்து ஃப்ரான்சைசி, அதாவது ஃபுட் சப்ளை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அது அதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த விஷயத்தை சாதாரணமாக உங்களுக்கு வந்து கையில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி இந்தியன் ரயில்வேல பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி ட்ரெயினில் போகாத மக்கள் இல்லை, எல்லாருமே நிறைய பேர் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. பல கோடி பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் சில கோடி பேர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமராக சார் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் வீடியோ. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரான்சைசி எடுக்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இவங்களுடைய கண்டென்ட் வீடியோஸ் சொல்ல கொடுத்துருக்கோம், அதை கால் பண்ணி பேசிக்கலாம். IRCTC மூலமா இந்த ஃப்ரான்சைசி உங்களுக்கு ஐடியா உங்களுக்கு கூட சார் வச்சுக்கோங்க. ஓகே, நாங்கள் வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நம்ம ரெஸ்டாரண்ட்டு. சரி, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஈரோடில் டாப்பில் இருக்கோம் நாங்கள். சரிங்க, இது தாண்டி நம்ம வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ரயில்வேஸில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது ட்ரெயினில் பேசஞ்சர்ஸுக்கு சீட்லேயே போய் டெலிவரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது எப்படி அந்த இதை அச்சீவ் பண்ணுறது, எப்படி அந்த லைசன்ஸ் வாங்குறதுன்னு ரொம்ப தேடணும் நாங்கள். நிறையா நான் என்கொயரி பண்ணோம். அதுக்கப்புறம் அதோடைய ப்ராசஸ்லாம் சொன்னாங்க. அது கேட்டாலே தலை சுற்றிருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல், ஹைஜீன்லாம் அவங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து எந்த செக் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த இது சேலஞ்சுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்க கூட அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா டெஸ்ட்டும் அவங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து எங்களுக்கு அந்த லைசன்ஸை கிராண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸுக்கும் பிரியாணிப்பாளையத்துக்கும் ஆல் இண்டியா லெவலில் எங்கே வேணாலும் நாங்கள் வந்து ட்ரெயின் டெலிவரி, அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் போது ட்ரெயினில் போய் பேசஞ்சருக்கு ஃபுட்டை சீட்லேயே ஃபுட்டை கொடுக்கறதுக்கான கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடச்சிருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸில் மட்டும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லக்னோவில் போய் நான் வந்து செட் பண்ணணும்னா கூட இப்போ பண்ணலாம். நம்ம பிரியாணிப்பாளையம் பிராண்ட் வந்து அந்த லெவலுக்கு வந்து இப்போ கான்ட்ராக்ட் இருக்குது. இது வந்து நாங்கள் அத்தனை ஸ்டேஷன்ஸ்லையும் செட்டப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு, ஆனால் நாங்கள் ஈரோட்டில் மட்டும்தான் இருக்கோம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் போய் நாங்களே முதல் போட்டு செட்டப் பண்ணுறதுங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அப்போ தான் நாங்கள் வந்து இதை ஏன் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் கொண்டு போகக்கூடாது, ஃபுட்டு பிரியர்கள் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஃபுட் பேஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னன்னு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய லைசன்ஸை கொடுத்து, அதாவது பிரியாணிப்பாளையம் பேரில் இயங்கும், ஆனால் அதோடைய லோக்கல் ஓனர் வந்து வேற ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்களை என்னென்ன டெஸ்டிங் பண்ணாங்களோ, என்னென்ன ஸ்ட்ரிக்டான ப்ரொசீஜர்லாம் டெஸ்ட் பண்ணாங்களோ, அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்கள கொண்டு வந்து நம்ம பிராண்டு தான் அப்படின்னு எந்த ஸ்டேஷனில் போனாலும் பிரியாணிப்பாளையம் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மாடலுக்குள்ளே இறங்குறோம். சரி, நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ சார், சார் பிரியாணிப்பாளையம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக.
பிரியாணி பாளையம் வந்து ஒரு மல்டி குவிசின் ரெஸ்டாரண்ட்டு, ஈரோடில் பேஸ் பண்ணியிருக்கு. இது 2020 ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்கள் ஆரம்பித்தோம். நம்மளுடைய கொள்கையே வந்து பெஸ்ட் ஃபுட், பெஸ்ட் குவாலிட்டி ஃபுட் அட் அஃபோர்டபுள் ப்ரைசஸ். இதுக்காக நாங்கள் நம்மளுக்கே செட் பண்ணிக்கிட்ட ரூல்ஸ் என்னென்னா, ஹலால் மீட், நோ கலரிங், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ அஜினோமோட்டோ, அண்ட் டெய்லி ஃப்ரெஷ் ஆயில். இதுதான் எங்களுடைய டேக்லைனே. தி அல்டிமேட் பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் கொடுக்க முடியுதுன்னா இந்த சில ரூல்ஸ்னால தான். நம்ம ஈரோட்டில் வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. அது போக கொங்கு மண்டலத்தில் மற்ற பிரான்ச்சஸ் இருக்குது. ஊட்டி வரைக்கும் நம்ம போயிருக்கோம். ஊட்டியில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிரான்ச் இருக்குது. நம்ம ஈரோட்டில் வந்து நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்ட் கிச்சன். சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் வந்து கிட்டத்தட்ட 70,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நம்மளுடைய மசாலாஸ், டெய்லி பிரியாணி ப்ரிப்பரேஷன், இப்போ தந்தூரி மசாலா, கிரில் மசாலா எல்லாமே வந்து இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து அவுட்லெட்ஸ்க்கு எல்லாமே அமைச்சிருவோம். நம்ம மல்டி குசினாக இருக்கிறதுனால நம்மகிட்ட பிரியாணி பேர் தான் பிரியாணி பாளையமே தவிர, நம்மகிட்ட பிரியாணி மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட கிரில், தந்தூரி, ஷவர்மா, சைனீஸ் ஐட்டம்ஸ், இந்தியன், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து மார்னிங் 6 AM நைட் 11 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொங்கு மண்டலத்தில் ஃபேமஸான இட்லி, குடல் கறி, பொரோட்டா சாப்ஸு, மிளகு சிக்கன், உழவன் சிக்கன், இந்த மாதிரியெல்லாம் காலையில் 6 PM வந்து நான்வெஜ் நாங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு 10:30 நம்ம வந்து பிரியாணியும் அவைலபிளாக இருக்கும் நைட்டு 12 o'clock வரைக்கும். பிரியாணி பாளையம் வந்து ஈரோடில் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் நம்பர் 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ். நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன் லைன் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான சேல்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு செகண்ட் இன் லைனு. நம்ம அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்கோம் பேஸ்ட் ஆன் டேட்டா ஃப்ரம் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு நம்மளோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அதிகம். முதல் வாட்டி நம்ம அந்த அஜினோமோட்டோலாம் யூஸ் பண்ணாததுனால கஸ்டமர்ஸ் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது அந்த பஞ்ச், அந்த கிக் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை, எந்த விதமான நெஞ்சு கறிக்கிற இஷ்யூஸ் இல்லை. அப்போது அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி வர தூண்டுது. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டு சைட் எஃபெக்டே இல்லாமல் அவங்க வந்து தே ஹவ் பிகம் அவர் ரிப்பீட் கஸ்டமர்ஸ். ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்ல லாயல் கஸ்டமர் பேஸ் நம்மகிட்ட இருக்குது. சரிங்க சார். சார் இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க, இப்போ பிரியாணி பாளையம் அப்படின்னா பர்டிகுலராக அதுக்கு மசாலா நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, அது எப்படி ரெடி பண்ணீங்க, அது ஒரு டேஸ்ட் சொல்ல முடியுமா? ஆமாம், நம்மளுடைய பிரியாணி பாளையத்துடைய ஸ்பெசிஃபிக் யூனிக் மசாலா நம்ம இங்கே பிரியாணி பாளையம் நெஸ்ட்னு சொல்லப்படுற சென்ட்ரலைஸ்ட் கிச்சனில் தான் ரெடி பண்ணுறோம். அதில் வந்து அந்த மசாலா மட்டும்தான் எங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். மற்றபடி நம்மளுடைய ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஓப்பன் டு பப்ளிக். யாருனாலும் எங்கள் சென்ட்ரலைஸ் கிச்சன் எப்போனாலும் வந்து நாங்கள் பண்ணுற ப்ரொசீஜர் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அதை வந்து நாங்கள் ரொம்ப ஊக்குவிக்கிறோம். அவங்கள வந்து அவங்க வந்து பார்க்கணும் நாங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோம், எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவு இல்லை, நம்ம கறி வந்து எங்கே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து நம்மளே வெட்டிக்கிறோம், நம்மளோட ப்ரொசீஜர் எப்படி இருக்குது. ஒரு விறகடுப்பு கிச்சனுக்குள்ளே போகிறதுக்குள்ள முன்னாடி கூட செருப்புகளை கரட்டி வச்சுட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஷோக்காக பண்ணலை, டெய்லி இதுதான் ப்ராசஸ்ங்கிறதுக்காக நாங்கள் மக்களை வரவேற்கிறோம். எப்பயுமே அவங்க நிறைய பேர் வருவாங்க, வந்து பார்த்துட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி கற்றுக்குருவாங்க. அந்த ப்ரொசீஜர் கற்றுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மசாலாங்கிறது மட்டும்தான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அதுக்கு பதிலாக வேறு எந்த ஓவர் த கவுண்டர் அவைலபிள் மசாலா அதை யூஸ் பண்ணாலும் நம்ம டேஸ்ட் வராதே தவிர பிரியாணி நல்லா இருக்கும். சரி, பிரியாணி பாளையம் மூலமா இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரான்சைஸி கொடுக்க போகிறீங்க, அந்த பிராண்டில் அது என்ன ஃப்ரான்சைஸி, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஓகே, நம்ம பிரியாணி பாளையம் மூலமா க்ளவுட் கிச்சன் செட்டப் ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுக்க போகிறோம். பிரியாணி பாளையம் க்ளவுட் கிச்சன் வித் IRCTC ட்ரெயின் டெலிவரிஸ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி டேக்அவே, செல்ஃப் டெலிவரி த்ரூ ஹோம் வெப்சைட் ஆர்டர், எங்களுடைய ஓன் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம போய் கொடுக்கறது. 4வது செல்ஃப் பிக்கப், அவங்க வந்து மக்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகலாம். இதில் வந்து டைனிங் இருக்காது. ஸோ இந்த இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவிங் நிறையா இருக்கும். ஏன்னா டைனிங் இல்லாத காரணத்தினால இது இது க்ளவுட் கிச்சனுங்கிற கான்செப்ட்னால உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ப்ரைம் மெயின் ரோடில் இருக்கணும், நல்ல பிரபலமான ஒரு ஒரு ரோட்லேயோ ஒரு நல்ல ஒரு நேம் போர்டு பிரைட்டாக போட்டு இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்டீரியருக்கு அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெயிட்டர் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், கிளீனிங் ஸ்டாஃப்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம் டைனிங் ஏரியாவுக்கு. ஸோ டைனிங் ஏரியாவே இல்லாத காரணத்தினால ஸோ இது பியூர் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிச்சன் செட்டப். இந்த நம்மளுடைய ஆல் இண்டியா IRCTC டைஅப் இருக்கிறதுனால நம்ம இந்த கிச்சன் இருந்தால் போதும், நம்ம போய் பேசஞ்சர்ஸ்க்கு ட்ரெயினில் டெலிவரி பண்ணிடலாம். ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆர்டர்ஸ் எடுத்து
ஜொமேட்டோ ஸ்விக்கி ஏஜென்ட்ஸ் வந்து ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டு போகலாம். நம்மளுடைய ஓன் வெப்சைட்டில் ஆர்டர் வர்றதை வச்சு நம்ம போய் டெலிவரி பண்ணிடலாம். மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த அந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறது தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டிங்கும் பண்ணுவோம், அதை வச்சு மக்கள் வந்து பிக்கப்பும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த நாலு சேனல்ஸ் ஆஃப் சேல்ஸ் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக நம்ம கொடுக்குறோம். இந்த ஐஆர்சிடிசி மூலமாக வந்து இங்கே ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க போட சொன்னீங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படி இப்போ லொக்கேஷன் நான் ஒரு ஊரில் இருக்கேன் அப்படின்னா நானே என்னுடைய லொக்கேஷன் தேர்ந்தெடுக்கலாமா, நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா அதை? ரைட். அப்புறம் உங்கள் சேல் என்ன மாதிரியான மார்க்கெட் சப்போர்ட்டிங் பண்ணி தர போகிறீங்க? ஓகே, இது ஆல் இண்டியா டைப்பாக இருக்கிறதுனால இந்தியாவில் எந்த மேஜர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் வேணாலும் நம்ம வந்து செட்டப் பண்ணலாம். நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து ரைட் ஃப்ரம் லொக்கேஷன் செலெக்ஷன், எக்யூப்மெண்ட் ஆர்டரிங், அவங்களுக்கு லைசன்சஸ் எடுத்து கொடுக்கறது, லைக் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ், ட்ரேட் லைசன்ஸ், கார்பரேஷன் லைசன்ஸ், இதெல்லாமே நம்ம எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ டைப் பண்ணி கொடுக்கறது. ஆல்ரெடி நம்ம பேர் வந்து இந்தியன் ரயில்வேஸோட டைப் இருக்கிறதுனால அந்த ஐடி கார்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே நாங்கள் பிராண்டில் பார்த்து கொடுத்துருவோம். நான் எதிர்பார்க்கறது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஃபுட் மேலே ஒரு பேஷன் இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பேஷனோட கஸ்டமர்ஸுக்கு, ட்ரெயின் அண்ட் ஜொமேட்டோ ஸ்விக்கி கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃபுட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து டெலிவரி பண்ணுவோம். இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு நம்ம 2 weeks நம்மளே இங்கே நம்ம சென்ட்ரல் கிச்சனில் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் டெலிவரிஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிராண்ட் சப்போர்ட் வந்து டாப் டு பாட்டம் 100% நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். இதில் வந்து 2-3 மாடல்ஸ் இருக்குது. 4-4 மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரான்ச்சைஸ் ஓன்டு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ரேட்டட் மாடல், இதுதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் பிராண்ட் பேக்எண்டில் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம், ஆனால் அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் தான் ஆப்ரேட்டும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து டைம் டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கும், அவங்க வந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து கண்காணிப்பில் தான் நடக்கும். இன்னொரு மாடல் வந்து சில பேர் என்ஆர்ஐஸ் இருக்காங்க, அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோலார்பேட் ஒரு நல்ல மேஜரான ஒரு ரயில்வே ஜங்ஷன், அங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் கிராஸ் பண்ணுறது வந்து லஞ்ச் டைம் டின்னர் டைமில் கிராஸ் பண்ணும். ஸோ அங்கே வந்து மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பட் அவங்க என்ஆர்ஐயா இருக்கிறதுனால அவங்க டெய்லி அங்கே கண்காணிக்க முடியாது. ஸோ அவங்க என்ன மாடல் போவாங்கன்னா 4-4 மாடல் போவாங்க, ஃப்ரான்ச்சைஸ் ஓன்டு, ஸோ ஓனர் அவங்க தான், ஆனால் கம்பெனி ஆப்ரேட்டட், FOCO. ஸோ நாங்கள் எங்களுடைய ஸ்டாஃபை வச்சு நாங்களே ஸ்டாஃப் செலெக்ஷன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். என்ன அந்த 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 ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா லேபர் செலவாகுமே தவிர அவங்க வந்து அவுட் சைட் கண்ட்ரியாக இருந்தால் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சரி, இப்போ ஜோலார்பேட்டை சொன்னீங்க நீங்கள், ஜோலார்பேட்டை நீங்கள் வந்து நிறைய ட்ரெயின் வந்து போகிற இடம், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி இடங்களை சார் சூஸ் பண்ணி? ஒரு மேஜர் ஜங்ஷன், ஜோலார்பேட்டு, காட்பாடி, அரக்கோணம், கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், திருச்சி, மதுரை, இதெல்லாமே வந்து மேஜர் இன்டர்செக்ஷன்ஸ் உள்ள ஜங்ஷன்ஸு. எஸ்பெஷலி இப்போ கேரளா போகிற எல்லா ட்ரெயின்ஸுமே நான் சொன்ன இந்த மதுரையை தவிர, மதுரை திருச்சியை தவிர இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி போகும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பிரியாணிபாளையம் ஃபுட் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இதில் என்ன ஆகும்னா பிராண்டுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கஸ்டமர் பார்வையில் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயுமே பிரியாணிபாளையம் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஷன் இன்னொரு ஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் இப்போ சம்டைம்ஸ் ஒரே ட்ரெயினில் வந்து ஒரு 20 ஆர்டர் கூட வர சான்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா, இப்போ ஈரோடில் மிஸ் ஆச்சுன்னா நாங்கள் கஸ்டமருக்கு உடனே ஃபோன் பண்ணி, சார் பயப்படாதீங்க, இன்னும் 30 minutes திருப்பூரில் உங்களுக்கு அதே ஃபுட் வந்துடும் கிடச்சிடும். ஸோ நம்ம ஒரே செயினாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாங்கள் ஆல் இண்டியா கான்ட்ராக்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து மேஜர் அதர் மேஜர் ஜங்ஷன்ஸ் லைக் பெங்களூர், மைசூர், ஈவன் இட்டார்சி, போபால். ஸோ நம்ம தமிழர்களே நிறையா நார்த் இந்தியன் கனெக்ஷன்ஸில் இருக்காங்க, அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எனிவேர் இன் இந்தியா, ஓவரால் இந்தியா, ஓவரால் இந்தியா நாங்கள் போய் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு பிரியாணிபாளையத்தோடைய பிராண்டை வச்சு கொடுக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனில் டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற கான்செப்ட்டு. ஏன்னா அங்கே ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு நம்ம பார்த்துருப்போம், இப்போ பேசஞ்சர்ஸாக இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஒரு ஸ்டால் வைக்கணும்னா என்ன செலவாகும், அது எப்படி அவங்களோட கான்ட்ராக்ட் ப்ராசஸ்ஸு, இது வந்து எப்படின்னா எத்தனை கோடி நம்ம கையில் இருந்தாலும் கிடைக்காது. அதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப டஃப்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த டெண்டரே விடுவாங்க. ஸோ இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது லூக்ரேட்டிவ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு நாளுக்கு 17 மில்லியன் பேசஞ்சர்ஸ் கிராஸ் பண்ணுறாங்க சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும். அப்போது இந்த மார்க்கெட்டை டேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் ஸ்டால் செட்டப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியவே இருந்துட்டு உள்ள ஏன் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது? அதுதான் இந்த கான்ட்ராக்ட். இது பிரியாணி பாளையம் மூலமா இது வந்து 100% பாசிபிள். நாங்கள் ஈரோட்ல சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வி வாண்ட் டு ஷேர் வித் அதர்ஸ். இப்போ நீ ஈரோட நீ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ இப்போ நீ வந்து ஈரோட்ல வந்து நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வருது உங்களுக்கு? ஈரோடு வந்து கம்பேர் டு நான் மற்ற ஸ்டேஷன்ஸ் சொல்றது கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். இங்க வந்து வி ஆர் டெலிவரிங் அரௌண்ட் 80 to 100 ஆர்டர்ஸ் எவ்ரிடே. ஆமாம். ஸோ ஈரோட்லேயே நாங்கள் 80 to 100 ஆர்டர்ஸ் இங்கே வந்து நிற்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 minutes தான் நிற்கும் ட்ரெயின். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன்லேயே நாங்கள் வந்து 80 to 100 டெலிவரிஸ் ஒரு நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஜோலார்பேட் மாரி ஒரு ஜங்ஷனில் வந்து ஒரு இமேஜினே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அதிகமான. ப்ளஸ் இது வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வாரிசு அப்படிங்கிற படத்தில் கூட விஜய் இதை பற்றி பேசியிருப்பார். ட்ரெயின் டெலிவரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேசியிருப்பார். ஆமாம். ஸோ இப்போ இருக்கிற ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், பேக் பேக்கர்ஸ், வெக்கேஷனர்ஸ், ஃபேமிலி ட்ராவலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபுட் சேஃப்டி கன்சர்ன்டாக இருப்பாங்க. ப்ளஸ் தே வாண்ட் டு ட்ரை நியூ திங்ஸ். இது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து இனிஷியலாக வரும்போது விர் ஆல் எக்ஸைட்டட், நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க, வீட்டுக்கே ஃபுட் வந்துருதான்னு. இப்போ உங்கள் ட்ரெயின் சீட்டுக்கே ஃபுட் வரும். ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் நம்ம அதிகபட்சம் 60 rupees பிரியாணி அங்கே கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் என்றைக்குமே நம்ம ஒரு கிரில் சிக்கன் கிடைக்குமா, ஒரு தந்தூரி சிக்கன் கிடைக்குமா, ஒரு ஷவர்மா இதெல்லாம் வந்து இமேஜினே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த டைம் வந்துருச்சு. த்ரூ திஸ் ஃப்ரான்ச்சைஸ் நம்ம வந்து எனி பேசஞ்சர் இன் எனி ஸ்டேஷன் அவங்க சீட்டுக்கே போயிட்டு டர்க்கிஷ் ஷவர்மாவாக இருக்கட்டும், லெபனீஸ் ஷவர்மாவாக இருக்கட்டும், பெப்பர் தந்தூரி சிக்கனாக இருக்கட்டும், எது வேணாலும் கொடுக்கலாம். அவங்க என்ஜாய் பண்ணி ஒரு மல்டி குயிசின் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபுட் வந்து அவங்க அவங்க சீட்டுக்கே வந்துடும். சூப்பர் சார். சார் இப்போ வந்து நீங்கள் பிரியாணி பாளையம் அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் உங்களுடைய அந்த ஹோட்டலில் என்னென்ன மெனு சார் ப்ரொவைட் பண்ணுறீங்க? பிரியாணி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், நான்வெஜ், பியூர் வெஜ். நான்வெஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், பார்பிக்யூ, அல்ஃபஹாம், மந்தி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, ஷவர்மா இது எல்லாமே இருக்குது. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கோபி, பன்னீர், பேபிகார்ன், மஷ்ரூம் இந்த ஐட்டம்ஸில் வந்து எனி வெரைட்டி நாங்கள் வந்து தட் யூ கேன் இமேஜின், பெப்பர் மஷ்ரூமாக இருக்கட்டும், பன்னீர் 65 இருக்கட்டும், இந்த மாதிரி. ஸோ வெஜ்ஜு மட்டும் விரும்புகிறவங்க கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க. எஸ்பெஷலி சபரிமலை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜ்ஜு தாலியாக போகும். அத்தனை ஆர்டர்ஸ் வரும் ஒரே கோச்சில். நாங்கள் ஒரு வாட்டி 35 டெலிவரிஸ் கொடுத்துருக்கோம் ஒரே கோச்சில் சபரிமலை சீசனில். எல்லாமே வெஜ் தாலிஸ், ஏன்னா நான்வெஜ் அந்த நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. பட் வெஜ் வெஜ்ஜை தாண்டி இப்போ நான்வெஜ் பிரியர்கள் வந்து நாங்கள் 6 மணிக்கே நாங்கள் வந்து நான்வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணிடுறோம். லைக் இட்லி குடல் கறி, புரோட்டா சாப்ஸ். மார்னிங்கே வந்து புரோட்டா சாப்ஸ், இட்லி குடல் கறி எல்லாம் இருக்கும், மிளகு சிக்கன், உழவன் சிக்கன் இதெல்லாம் நம்மளுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸ். காலையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6 மணிக்கு 6:10 முதல் ட்ரெயின் ஈரோடு கிராஸ் பண்ணும். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இட்லி குடல் கறி 100% கன்ஃபார்ம்ட் ஆர்டர் சார். ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும், அட்வான்ஸ் ஆர்டர் போட்டுருவாங்க. நமக்கு 2 நாள் முன்னாடியே தெரிஞ்சிடும் இந்தந்த ட்ரெயினுக்கு இந்தந்த ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்றப்பல நாங்கள் பிளான் பண்ணி அவங்க அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அது எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னது 6 மணிக்கு இட்லி குடல் கறி கிடைக்குதா? அவங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் அவங்கவுங்க சிட்டிஸில் தான் இருக்கும், ஆனால் ட்ரெயினில் கிடைக்குதுங்கிறது வந்து நாங்கள் அதை கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சார் சார், நீங்கள் இவ்வளோ ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஃப்ரான்சைஸ் எடுக்க போகிறாங்க, இதே மாதிரி சப்ளை பண்ண முடியுமா அவங்களாலையும்? கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஸ்டாஃப் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க நம்ம. சரி, நம்ம அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அதாவது ஷெஃபாக இருக்கட்டும், டெலிவரி பாய்ஸாக இருக்கட்டும், பில்லிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், கேப்டன்ஸ், மேனேஜர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து கண்டிப்பாக கம்பல்சரி 2 வீக் ட்ரைனிங் நம்மகிட்ட எடுத்துக்கணும். சரி. ஸோ நம்மளோட குக்கிங் ஸ்டைல்லேருந்து, பேக்கிங் ஸ்டைல்லேருந்து, போய் டெலிவரி பண்ணும்போது கஸ்டமருடைய அணுகுமுறை, இது எல்லாமே நாங்கள் வந்து டாப் டு பாட்டம் பிரியாணி பாளையத்துடைய பிராண்ட் நேம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். சரி சார். அதனால் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவோம். அவங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவோம். பிரியாணி பாளையத்தோட இந்த IRCTC ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸிங் சார்? ஓகே, ஃபினான்ஷியல் ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அவங்க கூட உட்காந்து எங்களுடைய கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவ் பிஸ்னஸ் பிளான் வந்து ஷேர் பண்ணுவோம். சரி. நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் செலவாக சான்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை,
எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு ஆகும், வருஷம் வருஷம் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும், என்ன வகையில் க்ரோத் ஆக சான்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க எதிர்பார்க்கலாம், இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் பிளானில் ஷேர் பண்ணி அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணிவிட்டு அவங்க வந்து 100% அவங்களால கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமா, இது வந்து பிராண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுங்கிறத தாண்டி அவங்க எவ்வளோ டைம் இதில் போட முடியும், எவ்வளோ எஃபர்ட் அவங்க போட முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தோம்னு இல்லாமல் இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப அவசியம். ஸோ அந்த விதத்தில் பிராண்டும் இந்த என்கொயரி பண்ணுறவங்கள ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி ஒரு சிட்டியில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் டெலிவரி ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கு கொடுத்தா ரெண்டு ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு நடுவில் காம்படிஷன் வரக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே பிராண்ட் பண்ண முடியாது. ஆமாம், அதனால் ஒரே ஃப்ரான்ச்சைஸ் ஒரு ஊருக்கு இருக்கிறதுனால நம்ம பிராண்டோட நேம் வந்து எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாது, கஸ்டமர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 100% கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஃப்ரான்ச்சைசி சூஸிங் த பிராண்டை தாண்டி பிராண்ட் ஆல்சோ சூசஸ் த ஃப்ரான்ச்சைசி. இது ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக டெவலப் ஆகும். என்னென்ன அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கிளியர் பண்ணி அவங்க நம்ம ஈரோடில் எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை லைவாக வந்து பார்க்க சொல்லுவோம். இப்போ கூட நான் சென்னையில் ஒரு ஃப்ரான்ச்சைசிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், போட்டு அவங்க எடுக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்கள நாங்கள் வர சொல்லியிருக்கோம், நீங்கள் குயிக்காக எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், எந்த விதமான வால்யூம் ஆஃப் ஆர்டர்ஸ் வருது, எப்படி ஆர்டர்ஸ் வருது, எல்லாமே நீங்கள் லைவாக பாருங்கள். அப்படி சரி சரி. இப்போ வந்து இன்னைக்கு சென்னைன்னு எடுத்துக்கணும், நிறைய ஸ்டேஷன் இருக்குது சென்னையில், ஸோ எக்மோர் இருக்குது, சென்ட்ரல் இருக்குது, நிறைய அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து அப்படி கொடுத்துருவீங்களா ஒரே சிட்டியில்? ஒரே சிட்டியில் இந்த மாதிரி ரெண்டு மேஜர் ஜங்ஷன்ஸ் இருக்குன்னா ரெண்டுமே வேறு வேறு ஃப்ரான்ச்சைஸ். ஏன்னா நம்ம சென்ட்ரல் டு எக்மோர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு வித்வுட் டிராஃபிக் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரே ஃப்ரான்ச்சைஸி வந்து ரெண்டு ஸ்டேஷனும் கவர் பண்ணுறது நம்ம விஷ் பண்ண மாட்டோம். சென்ட்ரலுக்கு தனி ஒரு ஃப்ரான்ச்சைஸ், எக்மோருக்கு தனி ஒரு ஃப்ரான்ச்சைஸ். பெரம்பூரில் வந்து நிறைய ட்ரெயின்ஸ் நிற்காது, பட் அந்த இடத்துல நான் ஒரு சின்னதாக செட்டப் பண்ணிக்கிறேன், அங்கே நிற்கிற ட்ரெயின்ஸுக்கு நாங்கள் போய் கொடுத்துக்குறோம்னா பெரம்பூருக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இந்த பிஸ்னஸ் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? நல்ல க்வெஸ்சன் சார். அது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டுன்னு நம்ம இப்போவே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து என்ன ஸ்டேஷனுங்கிறத பொறுத்து இருக்குது. அது வந்து எவ்வளோ மேஜர் ஜங்ஷன், ப்ளஸ் அந்த ஜங்ஷன்லேயே நம்ம வந்து எந்த அளவுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க, அதுக்கேற்றாப்புல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட எஸ்டிமேட் வந்து எனிவேர் ஃப்ரம் 10 lakhs-லேருந்து 60 lakhs வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்ச் வச்சுருக்கோம். ஸோ 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து செட்டப் பண்ணி கொடுக்க முடியும். அதிகபட்சம் 60 lakhs வரைக்கும் நம்ம வந்து செட்டப் பண்ணி தர முடியும். இப்போ 60 lakh ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும், மந்தியிலேருந்து பிரியாணியிலேருந்து எல்லா டிஷ்ஷஸுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வால்யூம் வந்து அந்த வெரைட்டி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அதிகமாக வரும். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கேற்றாப்புல செலவுகளும் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து எல்லா மாடல்ஸ்லேயுமே இருக்குமே தவிர இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து அந்த ஸ்டேஷனுடைய தன்மையை பொறுத்து டிசைட் பண்ணுவோம். ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க விரும்புகிறவங்க எங்களை வந்து டைரெக்டாக பார்க்கலாம், எங்ககிட்ட ஃபோனில் பேசலாம், எந்த விதமான க்வெஸ்சன்ஸ் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து நாங்கள் வந்து லைவாக ஆன்சர் பண்ணுறோம், லைவாக காமிக்கவும் செய்யலாம். ஏன்னா ஈரோடில் லைவாக ஓடிட்டுருக்கிற ஒரு பிஸ்னஸ் இது. இப்படி வந்து இனிஷியலாக அவங்க என்ன எதிர்பார்க்கலாம், ஃபஸ்ட்டு 1 month-ல் என்ன எதிர்பார்க்கலாம், 3 months-ல் என்ன எதிர்பார்க்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எஃபர்ட், என்ன அவங்க பண்ணணும், என்ன ரிட்டர்ன் வரும், எல்லாமே வந்து நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நம்ம அதெல்லாமே டீட்டெயில்ஸ் பேசணோன்னா ஐ திங்க் வீடியோ டைமிங் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, இதோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா, இதில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம், நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடணும், இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம், நம்பர்ஸ் ப்ரொவைட் ஆகும். நாங்கள் வந்து எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறோம். அண்ட் தெளிவாக நம்ம வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டிரைவர்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் காண்டாக்ட் வீடியோ ஸ்கிரீன் கொடுத்துருக்கோம், உடனே கால் பண்ணி நீங்கள் பேசலாம், டேரெக்டாக வரலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு ஃப்ரான்ஸ் எடுக்கிறது பெரிய குதர்க்கமான விஷயமா, என்ன ரிசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் இது இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்காக தான் இதில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்க ஈஸியாக உங்களுக்கு சுலபமாக இவங்களை பண்ணி கொடுக்க போகிறாங்க இந்த ஃப்ரான்ச்சைசி மூலியமாக உங்களுக்கு. ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து டேரெக்டாக வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் வெளியே போகிறது உங்கள் நண்பன் பை.